உங்களுடைய நண்பர் கமலஹாசன் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறீங்களா? திமுகவை எதிர்த்து அரசியல் களம் கண்ட அவர் இந்த திமுகவோடு இணைந்து செயல்படுகிறார். இன்றைய பிரசிடென்ட் கமலஹாசனுக்கு மீண்டும் ஒரு கண்டனம் தெரிவிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். சாரி, அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்ல முடியல. ஏன்னா அவர் மீண்டும் வந்து தமிழ்நாட்டில் நான் வந்து இப்போ சாதி ரீதியாக வந்து இந்த சண்டீர் படம் எடுத்த போதே நான் அவருக்கு வந்து கண்டனம் கொடுத்துருந்தேன். அப்புறம் அதுபோக வந்து இந்த தேவர் மகன் வந்து பிரச்சனை தேவர் மகன் பேர் வைக்கக்கூடாது சொன்னோம். அதே போல் வந்து அந்த பாடல்கள் வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம். இப்போ அண்மையில் வேற ஒரு படத்தில் கூட ஒரு தம்பி ஒரு படம் எடுத்து அந்த பிரச்சனையெல்லாம் வந்து என்ன நம்ம மாமன்னரா அதுலேயும் கூட வந்து சாதி ரீதியாக இருந்து நானே கூட தமிழகத்தில் வந்து மீண்டும் தமிழ் சமுதாயத்தில் ஒற்றுமைப்படுத்தப்பட வேண்டும் என்ற பழைய விஷயங்களே கலரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம். இப்போது அவர் வந்து மீண்டும் வந்து ஏதோ ஒரு நாயக்கர் அப்படிங்கிற ஒரு இதை படம் எடுக்கிறார், பேர் வைக்கிறார். அதனால் அன்பு சகோதரர் கமலஹாசன் அவர்களுக்கு அன்புடன் வேண்டிய அவருடைய பிறந்த நாளில் அன்னைக்கு நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள், தயவு வந்து மீண்டும் தமிழ் சமுதாய மக்களிடத்தில் வேறுபாடுகளை மீண்டும் வந்து அதிகப்படுத்தக்கூடிய வகையிலோ சாதி ரீதியான பிரிவினைகளை மீண்டும் ஊக்கப்படுத்தக்கூடிய வகையிலையோ அவருடைய படத்தினுடைய பெயரோ அல்லது வசனமோ அல்லது பாடலோ அல்லது உடல் மொழியோ எதுவும் இருக்கக்கூடாது என்பது என்னுடைய வேண்டுகோள். ஸோ அதனால் இப்போ வந்து நாய்க்கர் அப்படிங்கிற பேரில் வந்து அவர் வந்து மீண்டும் கொண்டு வராரு, அதை வந்து அவர் அதை கைவிட வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். அதே போல் இதை நான் வலியுறுத்தி நிச்சயமாக வந்து நான் சென்சார் போர்டுக்கும் லெட்டர் எழுதுவேன். பொறுப்பு வாய்ந்தவர், அவர் வந்து ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கிறாரு, நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு தயாராகிட்டுக்காரு, மக்களுடைய வாக்குகளை பெற வேண்டும் பிரதிநிதியாக நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி வந்து பகிரங்கமாக சாதியத்தை வந்து ப்ரொமோட் பண்ணக்கூடாது. ரெஸ்பான்சிபிள் டெஃபினட்டாக பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம். SSC நடத்தும் MTS தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள். சன் IAS அகாடமி நடத்தும் SSC MTS தேர்வுக்கான பயிற்சியில் இன்றே இணைந்து பயிற்சி பெறுவீர், வெற்றி பெறுவீர். தொடர்புக்கு 9952920173975317.